பிக்சர் நல்லா கவனமா பாருங்க. பாடத்தோடைய தலைப்பு விரலோட விளையாடுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நாய்க்குட்டியை தேடின்னு இருக்கு பாருங்க. நாய்க்குட்டியை தேடின்னு ஒரு ரெட் கலர்ல மேலே தலைப்பு எழுதியிருப்பாங்க. இப்போ இந்த பிக்சர் பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுது? இந்த பிக்சர் பார்த்ததும் ஒரு நிறைய நாய்க்குட்டி இருக்கு, மரம் இருக்கு, அப்புறம் இங்க ஒரு போலீஸ்மேன் இருக்காங்க. அந்த போலீஸ்மேன் ஃபேஸ் எப்படி இருக்கு? ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க, ஓனாய் மாதிரி இருக்கா? சரி, இப்போ ஒரு நாய் வந்து ஓனாய்கிட்ட சொல்லுது. என்ன சொல்லுது? சார் இங்கே பாருங்க, இந்த ஒரு பிக்சர் அந்த நாய் கையில் வச்சிருக்கா, இந்த பிக்சரில் இருக்கிற எங்களோட ஃப்ரெண்டை காணும், இன்னொரு ஃப்ரெண்டை காணும், நீங்கள் அதனால் இந்த பிக்சரில் இருக்கிற என்னோட ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சி தருவீங்களான்னு சொல்லி இந்த குட்டி நாய் வந்து இந்த ஓனாய்கிட்ட வந்து கேக்குதான். சார் வந்து இந்த காவலர் வந்து என்ன சொல்கிறாரா, போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போய் பேசுகிறாங்க. இந்த காவலர் என்ன சொல்கிறாரா, சரி நாய்க்குட்டியே, உங்களுடைய நண்பனை வந்து நான் கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இந்த காவலர் வந்து தெருவுக்குள்ளார, இப்போ நாயெல்லாம் எங்கெல்லாம் இருக்கும், காட்டு சைடு இருக்கும், நம்ம வீட்டிலலாம் நாய் வளர்த்திருப்போம் இல்லையா. இந்த போலீஸ்காரர் வந்து இந்த பிக்சர் எடுத்துக்கிட்டு இந்த இங்கே இருக்கிற நாய்க்குட்டி எங்கே இருக்குன்னு இந்த கூட அந்த நாய் கூட்டிகிட்டே கம்ப்ளைண்ட் பண்ண நாய் கூட்டிகிட்டே ஊருக்குள்ளார வராங்களாம். இங்கே நிறைய டாக் இருக்கிறதுனால இங்கே டாக் இந்த மாதிரி பிக்சரில் இருக்கிற டாக் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தலவிக்கிட்டு இருக்காங்களாம். அப்படி தலவிக்கிட்டு இருக்கக்குள்ளார இங்கே பாருங்கள், நீங்களும் செக் பண்ணுங்கள் பார்ப்போம், இந்த டாக் இங்கே எங்கே இருக்கு, இந்த கூட்டத்தில் இந்த டாக் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த பிக்சரில் இருக்கிற டாகு இந்த கூட்டத்தில் எங்கே இருக்குது, இந்த டாக் இருக்கிற கூட்டத்தில் எங்கே இருக்குன்னு பார்க்குறாரு. இதோ பாரு இங்கே இருக்குது. ஆமாம் இல்லையா, இந்த ஒயிட் கலர் டாக் இருக்கு இல்லையா, இந்த பிக்சரில் இருக்கிறது இந்த டாகு மேட்ச் ஆகுதா? ஆகுது. ஸோ இந்த வட்டம் போட்ட டாகு இதுவும் மேட்ச் ஆகுது. ஸோ மேட்ச் ஆனதும் உங்களுடைய நண்பரை நான் கண்டுபிடிச்சி தந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவலர் சொல்கிறாரு. அப்போ இந்த இந்த பிக்சர்லேருந்து பார்த்தது உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த நாய்களுக்கெல்லாம் இந்த ஓனாய், ஸோ இந்த நாய்களுக்கெல்லாம் காவலர் ஆகிய ஓனாய் வந்து உதவி செய்யுது. அதுதான் வந்து இப்போ எழுதியிருக்காங்க, காவலருக்கு உதவுவோமா, இந்த காவலருக்கு நம்ம உதவலாமா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் பிக்சரை பாருங்க. நெக்ஸ்ட் பிக்சரில் இனிமே ஜாலியாக நம்மளுக்கு இருக்க போகுது பாருங்க. நெக்ஸ்ட் பிக்சரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வேறுபட்டதை வட்டமிடுவோம். மேலே தலைப்பு இருக்கா, வேறுபட்டதை வட்டமிடுவோம் அப்படின்ட்டு இருக்கா. அதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரு இது என்ன சொல்லலாம், ஆறுக்கால் பூச்சி அப்படின்னு சொல்லலாமா, எறும்பு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எறும்புனே வச்சுக்கலாம், கட்டெறும்பு. கட்டெறும்பு வந்து பாருங்க, கட்டெறும்பு என்ன கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது. எத்தனை எறும்பு இருக்குது, நாலு எறும்பு இருக்குது. ஸோ 1, 2, 3, 4 நாலு எறும்பு இருக்கா, இதில் வேறுபட்டது எது, இதில் டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட்னு என்ன அர்த்தம் பாருங்க, நான் சொல்லித்தரேன். இப்போது ஃபஸ்ட்டு பிக்சரில் ஃபஸ்ட்டு கட்டெறும்புக்கு தலையில் ரெண்டு கொம்பு இருக்கா, ரெண்டு கண் இருக்கா, அடுத்தது கால் எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6 ஆறு கால் இருக்கா. இங்கே வந்து
இந்த வால் பகுதி எத்தனை இருக்கு? இரண்டு வால் பகுதி இருக்கு. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே இந்த மூணுலேயும் இருக்குதான்னு பார்ப்போம். இந்த மூணுலேயும் இருந்தால், இந்த மூணில் ஏதாவது ஒன்று இருந்தால் அதுதான் வந்து வேறுபட்டதுன்னு அர்த்தம். சரி பாருங்க, இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சிருந்தால் அதுதான் வேறுபட்டது. சரியா? இப்போ பாருங்க அடுத்த பிக்சர் பாருங்க. இந்த ரெண்டு இந்த ரெண்டு கொம்பு இருக்கா? இதுக்கு ரெண்டு கொம்பு இருக்கா? அடுத்து மூணாவது பிக்சரில் பாருங்கள், இதுக்கு ரெண்டு கொம்பு இருக்கா? நாலாவது பிக்சர் பாருங்கள், இதுக்கு ரெண்டு கொம்பு இருக்குது. ஓகே, அடுத்தது கண்ணை பாருங்கள், இதுக்கு 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 இதுக்கெல்லாம் கண்ணு பாருங்கள், எல்லாத்துக்கும் ரெண்டு கண் இருக்குது. சரி, அடுத்தது காலை கவுண்ட் பண்ணலாமா? கால் ஃபஸ்ட் பிக்சரில் 6 கால் இருக்குது. அடுத்து செகண்ட் பிக்சரில் எத்தனை கால் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 கால் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிக்சர்லேயும் 6 கால் இருக்குது, செகண்ட் பிக்சர்லேயும் 6 கால் இருக்குது. அடுத்து தேர்ட் பிக்சர் பாருங்கள், 1, 2, 3, 4, 5. ஸோ இதுலேயும் 6 கால் இருக்குது. சாரி, 1, 2, 3, 4, 5 செகண்ட் பிக்சர்லேயும் தேர்ட் பிக்சர்லேயும் தேர்ட் பிக்சரில் எத்தனை கால் தான் இருக்கான்? 5 கால்கள் தான் இருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பிக்சர் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 ஃபோர்த்து பிக்சரில் எத்தனை கால் இருக்கு? 6 கால், 6 கால் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு பிக்சரில் 6 கால் இருக்குது, செகண்ட் பிக்சரில் 6 கால் இருக்குது, தேர்ட் பிக்சரில் 5 கால் தான் இருக்குது. ஸோ ஃபோர்த்து பிக்சரில் 6 கால் இருக்கு. ஃபஸ்ட் பிக்சரில் எத்தனை கால் இருக்கு? ஃபஸ்ட்டு பிக்சரில் 6 கால் இருக்கு, செகண்ட் பிக்சரில் 6 கால் இருக்கு, தேர்ட் பிக்சரில் 5 கால் இருக்கு, ஃபோர்த் பிக்சரில் 6 கால் இருக்கு. ஸோ இது எது வேறுபட்டது? இந்த தேர்டாக இருக்கிற இந்த 5 கால்கள் உள்ள எறும்பு தான் வந்து வேறுபட்டது. ஸோ அந்த வேறுபட்டது வந்து நீங்கள் மட்டம் இட்டுக்குங்க, இந்த வேறுபட்டதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆன்சர். இதுக்கு ஆன்சர் எது? இது மூன்றாவதாக உள்ளது தான் ஆன்சர். இதுதான் விடை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் ஒரு பொம்மை பாருங்கள். நெக்ஸ்ட் பொம்மையில் பாருங்கள், இந்த பொம்மை என்ன பொம்மை? ஓனாய் பொம்மை மாதிரி இருக்கா? ஸோ இந்த பொம்மை பாருங்க, கிரீன் கலரில் இருக்கு. வாய் கலர், வாய் என்ன கலரில் இருக்கு? உதடெல்லாம் ரெட் கலரில் இருக்கு. நாக்கு 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 ரெட் கலரில் இருக்கு. அதோடைய கைகளும் வாளும் கிரீன் கலரில் இருக்கு. அதோட உடல் பகுதி என்ன கலரில் இருக்கு? எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலரில் கலந்த மாதிரி இருக்கு. அதானே? ஸோ நெக்ஸ்ட் பொம்மை பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு பிக்சரில் வாய் வந்து ரெட் கலரில் இருக்கா? ரெண்டு கை இருக்கு, ஒரு கால் இருக்கு. ரெண்டு கை இருக்கு, ரெண்டு கால் இருக்கு, ஒரு வால் இருக்கு. ஸோ ரெண்டாவது பிக்சர் பாருங்க, இதுக்கு ரெண்டு கண் இருக்கு, இது கிரீன் கலரில் இருக்கு, ரெண்டு கை இருக்கு, வால் இருக்கு, உடல் வந்து எல்லோ கலரையும் ஆரஞ்சு கலர்லையும் கலந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இந்த பொம்மை இந்த பொம்மையும் ஒரே மாதிரி இருக்கா? இருக்கா இல்லையா? இல்ல. சோ நெக்ஸ்ட் பாரு, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் எத்தனை எத்தனாவது பொம்மை? மூன்றாவது பொம்மை. மூன்றாவது பொம்மைக்கு தலைப்பகுதி இருக்கு, ரெண்டு கண் இருக்கு, வாய்கள்லாம் நாக்கு வந்து என்ன கலர்ல இருக்கு? ரெட் கலர்ல இருக்கு. இரண்டு கைகள் இருக்கு, இரண்டு கால் இருக்கு, வாலும் கிரீன் கலர்ல இருக்கு, உடல் பகுதி ஆரஞ்சு அண்டு எல்லோ கலர்ல இருக்கு. ஸோ இது 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 மூன்றுமே வந்து ஒரே மாதிரியா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தலைப்பகுதி இருக்கு, கண் பகுதி இருக்கு, வாய்கள்லாம் இதுக்கு மூன்று பொம்மைக்கு எப்படி இருக்கு? ரெட் கலரில் இருக்காவா நாக்கு பகுதி? ஸோ இதுக்கு நாக்கு பகுதி எப்படி இருக்கு? ரெட் பகுதியா? இல்லை. அதனால இதுக்கு ரெட் பகுதி இல்லை. இரண்டு கை இருக்கு, இரண்டு கால் இருக்கு, வால் இருக்கு, ஆரஞ்சு கலரில் உடல் பகுதி இருக்கு. ஸோ இது இந்த பொம்மையில் எது வேறுபட்டது? நான்காவதா உள்ளது தான் வேறுபட்டது. மூணாவது பிக்சரில் நாலாவதாக உள்ள பொம்மைகள் தான் வேறுபட்டது. ஸோ அப்போ நாலாவதாக இருக்கிறத வட்டம் விட்டுக்கணும்.
இல்ல வட்டம் எடுங்க பாப்போம் வட்டம் எடுத்துட்டீங்களா அடுத்து மூன்றாவது பிக்சர் மூன்றாவது பிக்சர் பார்த்தா உங்களுக்கு என்ன பிக்சர் மாதிரி தெரியுது ஆமை என்ன பிக்சர் இது ஆமை எத்தனை ஆமைகள் இருக்கு நான்கு ஆமைகள் 1 2 3 4 நாலு ஆமை இருக்கா ஃபர்ஸ்ட் ஆமைக்கு என்ன இருக்கு கண் பகுதி இருக்கு முகம் பகுதி இருக்கு தலையில ரெண்டு கொம்புமா இருக்கு அடுத்து மேல வந்து சாரி இது ஆமை இல்ல நத்தை நத்தை சாரி பா இது நத்தை நத்தைக்கு முகப்பகுதி இருக்கு வாய் பகுதி சிகப்பு கலர்ல இருக்கு உடல் பகுதி ஆரஞ்சு அண்ட் சிகப்பு இது வால் பகுதி எப்படி இருக்கு ஆரஞ்சு கிரீன் கலர்ல இருக்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க இதுக்கு கண் பகுதி எப்படி இருக்கு இதுக்கு வந்து கண் பகுதி நல்லா குண்டா ரவுண்டா இருக்க இதுக்கு வந்து கண் பகுதி எப்படி இருக்கு தட்ட மாதிரி இருக்கு இங்க பாருங்க உங்களுக்கு நல்லா நான் டிஃபரெண்டா காட்டுறேன் நீங்க கண்டுபிடிச்சு வட்டமிடுங்க மூன்றாவது பிக்சர்ல பாருங்க கண் பகுதி வந்து இந்த ஷேப்ல இருக்கு கண் பகுதி வந்து ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இந்த ஷேப்ல இருக்கு இரண்டாவது பிக்சர்ல பாருங்க கண் பகுதி வந்து இந்த ஷேப்ல இருக்கு நாலாவது பிக்சர்ல பாருங்க கண் பகுதி வந்து இந்த ஷேப்ல இருக்கு அடுத்தது பாருங்க இந்த கண் பகுதி இது வந்து ஃபர்ஸ்ட் பிக்சர் கண் பகுதி இருக்கு ரெண்டாவது பிக்சர் கண் பகுதி இருக்கு மூணாவது பிக்சர் நாலாவது பிக்சர் கண் பகுதி எப்படி இருக்கு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் பிக்சர்ல கண் பகுதி ஒரே மாதிரியா இருக்கு அப்ப இது சரி செகண்ட் பிக்சரோட கண் பகுதி கட்டமா இருக்கு சோ அப்ப இது தவறு மூணாவது பிக்சரோட கண் பகுதி ரவுண்டா இருக்கா சோ அப்ப இதுவும் சரி நாலாவது பிக்சரோட கண் பகுதி எப்படி இருக்கு ரவுண்டா இருக்கா இதுவும் சரி அப்போ இதுல எது வந்து தவறான பதில் இரண்டாவது இருக்கிறது தான் தவறான பதில்னு சொல்லி பிக்சர்ல சொல்றாங்க நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க சோ இப்ப ஃபர்ஸ்ட் எதை பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வந்து விரலோடு விளையாடல நாய்க்குட்டியை தேடி அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி பார்த்தோம் ரெண்டாவது வேறுபட்டதை வட்டமிடுக அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி பார்த்தோம் மூன்றாவதா பாருங்க ஒன்று போல் உள்ளதை இணை சேர்ப்போம் அப்படின்னு இருக்கா நல்லா பாருங்க ஒன்று போல் உள்ளதை இணை சேர்ப்போம் அப்படின்னு என்ன இருக்கு நல்லா எடுங்க பாப்போம் பென்சிலும் பென்சில் நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க எடுத்துட்டீங்களா இப்ப சொல்லலாமா பென்சில் நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாருங்க ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து நல்லா பாத்துட்டீங்களா ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ஹெட்லைன் தலைப்பு என்ன கொடுத்திருக்காங்க ஒன்று போல் உள்ளதை இணை சேர்ப்போம் அதாவது ஒரே ஃபர்ஸ்ட் பிக்சர்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி பாருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் இங்க பாருங்க நல்லா பாருங்க கிட்ட பாருங்க ஃபர்ஸ்ட் பிக்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த நாலு பிக்சரும் இருக்குதா அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணும் நாலு பிக்சர்ல எது வந்து இதே மாதிரி இருக்குதோ அதுதான் ஒன்று போல் உள்ளது அப்படின்ட்டு நான் அப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் சரி பாருங்க
ஃபர்ஸ்ட் பிக்சர்ல மண்புழு இருக்கு. ஃபர்ஸ்ட் பிக்சர் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன இது எல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் மண்புழு. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல முதல் பிக்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க. பிக்சர்ல எப்படி பிக்சர் என்ன மாதிரி இருக்கு? கிரீன் கலர்ல இருக்கா? அதுக்கு தலையில ரெண்டு கொம்பு இருக்கு. வால் பகுதியிலயும் ரெண்டு கொம்பு இருக்கு. கண் இருக்கு. வாய் வந்து என்ன மாதிரி இருக்கு? ரெட் கலர்ல வாய் இருக்கு. சோ கிரீன் கலர்ல உடல் பகுதி இருக்கு. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ரெண்டு தலையில ரெண்டு கொம்பு இருக்கு. கண் பகுதி இருக்கு. வாய் பகுதி வந்து ரெட் கலர்ல இருக்கு. உடல் பகுதி வந்து கிரீன் கலர்ல இருக்கு. வால் வந்து இரண்டு இருக்கு. இதே மாதிரி இதுல எது இந்த நாலு பிக்சர்ல இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி எது வந்து ஒரே மாதிரியா இருக்கா அது வந்து இணைச்சுக்கணும். இதுதான் வந்து ஆன்சர். ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ரெண்டு கொம்பு இருக்கு. அப்ப இது சரி. இரண்டு கண்களும் இருக்கு. இதுவும் சரி. வாய் பகுதி எப்படி இருக்கு? வாய் பகுதி ரெட் கலர்ல. இங்க வாய் பகுதி ரெட் கலர்ல இருக்குது. இங்க வாய் பகுதி ரெட் கலர்ல இல்ல. சோ அப்ப இது தவறு. இது தவறு. அடுத்தது ரெண்டாவது பிக்சர் பாருங்க. தலைப்பகுதியில ரெண்டு கொம்பு இருக்கு. இரண்டு கண்கள் இருக்கு. வாய்ப்பகுதி இதுக்கான ரெட் கலர்ல இருக்குது. அடுத்தது பாருங்க. கிரீன் கலர்ல உடல் பகுதி இருக்கு. வால் பகுதி எப்படி இருக்கு? ஒரே ஒரு வால் தான் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ஃபர்ஸ்ட் தனியார் பிக்சர் கொடுத்துருக்காங்களே, ஃபர்ஸ்ட் பிக்சரு டார்க் கலர்ல பெயிண்ட் பண்ணி காட்டியிருக்காங்களே ஃபர்ஸ்ட் பிக்சர். இதோ பிக்சர் பாருங்க. அதுல இரண்டு வால் இருக்கு. தலையில இரண்டு கொம்பு இருக்கு. இங்க இரண்டு வால் இருக்கா? ஆனா ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ரெண்டாவது பிக்சர்ல இரண்டு கொம்பு இருக்கு, இரண்டு வால் பகுதி இருக்கு. ஆனா வாய் மட்டும் ரெட் கலர்ல இல்ல. ரெண்டாவது பிக்சர்ல வாய் ரெட் கலர்ல இருக்கு. ஆனா வால் பகுதி எப்படி இருக்கு? ஒரே ஒரு வால் தான் இருக்கு, ரெண்டு கொம்பு இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் பிக்சரும் தப்பு, ரெண்டாவது பிக்சரும் தவறு. மூணாவது பிக்சர் பாருங்க. ரெண்டு கொம்பு இருக்கு, ரெண்டு கண் இருக்கு, வாய் பகுதி இருக்கு, உடல் பகுதி இருக்கு, இரண்டு வால் பகுதி இருக்கு. அப்ப இந்த பிக்சரும் இந்த பிக்சரோட மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகுற அப்ப இந்த பிக்சரு அடுத்தது மூணாவது பிக்சரையும் பார்த்துடலாம். சோ ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கு, இரண்டு கண்கள் இருக்கு, ஒரு வாய் பகுதி இருக்கு. வாய் பகுதி என்ன கலர்ல இருக்கு? ரெட் கலர்ல இருக்கா? அடுத்தது உடல் பகுதி எப்படி இருக்கு? கிரீன் கலர்ல இருக்கா? அடுத்து வால் பகுதி எப்படி இருக்கு? வால் பகுதி இரண்டு இருக்கா ஒன்னு இருக்கா? இரண்டு இருக்கு. சோ அப்ப இது தவறு. அப்போ இந்த நாள்ல எது சரி கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் தவறு, இரண்டாவதும் தவறு, மூன்றாவது தான் சரி. ஏன் அப்படின்னு கேட்டா மூன்றாவது பகுதியும் மூன்றாவது பிக்சரையும் ஃபர்ஸ்ட் பிக்சரையும் மேட்ச் பண்ணி பாருங்க, ஒன்று போல் இருக்கா? அப்போ மூன்றாவதா உள்ள பிக்சர் தான் சரி. நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த பிக்சர்ல வந்து சாரி அடுத்த பிக்சர் இல்ல, அடுத்த பிக்சருக்கும் கீழே ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தாச்சு. அடுத்தது செகண்ட் பிக்சர் பாருங்க. ஒரு கோமாளி வந்து ஒத்த வண்டியில சைக்கிள் ஓட்டுறாரா? ஒரே ஒரு வீல்ல சைக்கிள் ஓட்டுறாரு. இந்த கோமாளி எப்படி இருக்கிறாரு? இந்த கோமாளிக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கறத பாக்கலாமா? பாருங்க, கோமாளிக்கு தலையில வந்து ப்ளூ கலர், எல்லோ கலர், ரெட் கலர்ல கேப், இது மூணு கலந்த மாதிரி ஒரு கேப். கோமாளி எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க தானே? எல்லாம் வேஷம் போட்டு ஊருக்குள்ளாரெல்லாம் எப்படி வருவாங்க பார்த்துருக்கீங்கல்ல? அதே மாதிரியா இந்த பிக்சர்லையும் பாருங்க, காட்டுறேன் பாருங்க, பார்த்துட்டீங்களா? இப்போ இதில் இந்த கோமாளியோடைய இந்த நாலு கோமாளி இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பிக்சரோட நாலு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த நாலு பிக்சரில் எது ராங்கான ஆன்சர், ஸோ எது ரைட்டான ஆன்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு ராங்கான ஆன்சரை வந்து விட்டுருணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க. கோமாளி தலையில் கேப் போட்டிருக்கிறாரு. கை அவங்களுடைய ஷர்ட் என்ன கலரில் இருக்கு? ரெட் கலரில் இருக்கு. அவங்களுடைய பேண்ட் என்ன கலரில் இருக்கு? ப்ளூ கலரில் இருக்கு.
நெக்ஸ்ட் உங்களுக்கு வீல் பாரு, வீல் வந்து என்ன கலர்ல இருக்கு? பிளாக் கலர்ல இருக்கு. உங்களுடைய ஷூ என்ன கலர்ல இருக்கு? ரெட் கலர்ல இருக்கு. சரி, இப்போ இத்தனை இதுவும் இவர்கிட்ட இருக்கு இல்லையா? இந்த இந்த கலர்ல அவர் போட்டிருக்காரா? இதுல எது வந்து இவங்க கரெக்டா போட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதே மாதிரிதான் இதுவும் மேல இருக்கிற பிக்சர் மாதிரிதான் கீழ் இருக்கிற பிக்சரும் கண்டுபிடிக்கணும். சரி பாருங்க, கோமலிக்கு இந்த கோமலி இந்த கோமலி டிஃபரெண்ட் பார்த்தி பாருங்க. இங்க வந்து மூணு கலர் இருக்கு. இந்த கோமாளிலையும் மூணு கலர் இருக்குது, இந்த கோமாளிலையும் மூணு கலர் இருக்குது, இந்த கோமாளியில மூணு கலர் இருக்கு, இந்த கோமாளியில எல்லாம் இந்த மூணு கோமாளிலையும் கலர் ஒரே மாதிரி இருக்கு. நாலாவது கோமாளியிலோட கலர் மட்டும் என்ன கலர்ல இருக்கு? காஃபி கலர்ல இருக்கா? காஃபி கலர்ல இருக்கா? காஃபி கலர் இருக்கிறது. அப்ப இது ராங்கு, தவறான ஒரு பதில். லாஸ்ட் இத விட்டுருங்க. அடுத்து மீதி 1 2 3 ஃபர்ஸ்டில் இருக்கிற மூணுதும் பாருங்க, இதில் எது டிஃப்ரெண்ட்? இதில் எது டிஃப்ரெண்ட் அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் கோமாளிக்கு பாருங்க, தலையில கேப் எல்லாம் பாருங்க, கேப்லாம் ஒரே மாதிரி இருக்கா? இருக்கு. நெக்ஸ்ட்டுக்கு கேப் ஒரே மாதிரி இருக்கா? அடுத்த நெக்ஸ்ட்டுக்கு தலையில் ஒரே மாதிரி கேப் இருக்கா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க, கண் பகுதி பாருங்க, மூணுக்கும் கண் பகுதி இருக்கா? இருக்குது. அடுத்தது பாருங்க, வாய்ப்பகுதி பாருங்க, வாய்ப்பகுதி பாருங்க, வாய் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கா? ஆ, ஃபர்ஸ்ட் பிக்சர்ல. அடுத்து மூக்கு பகுதி பாருங்க, மூக்கு வந்து இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்டுக்கும் தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் உள்ள பிக்சருக்கு மூக்கு பகுதி வந்து ரெட் கலர்ல இருக்கு. நம்ம மூக்குல கோமாளி ஒன்று போட்டுக்கிட்டு இல்லை நம்மளுக்கு சிரிப்பு கட்டுவாங்க இல்லையா, மூக்கு பெருசாக வச்சுக்கிட்டு, அதே மாதிரி பாருங்க இதில் இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் பிக்சரில் வந்து மூக்கில் வந்து அந்த ரெட் கலரான அந்த பகுதி இல்லை. ஸோ அப்போ இதுவும் தவறு. அப்போ ஃபர்ஸ்டாக இருக்கிறதும் தவறு, லாஸ்டாக இருக்கிறதும் தவறு, ஒன்றாவது பிக்சரும் தவறு, நான்காவது பிக்சரும் தவறு. இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் பிக்சரு சாம்பிளுக்கு காட்டியிருக்கிறாங்க, இந்த பிக்சரோட இந்த பிக்சர்லாம் இணைஞ்சிருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம செக் பண்ணி எது ஆன்சரோ அதை வந்து ரவுண்ட் பண்ணும். சரி, இப்போ முதல் பிக்சரும் தவறு, கடைசி பிக்சரும் தவறு. அடுத்தது இரண்டாவது பிக்சரை பார்க்கலாம். இரண்டாவது பிக்சர்ல இங்க பாருங்க, பாத்துட்டீங்களா? கேப் இருக்கு, கண் பகுதி இருக்கு, வாய்ப்பகுதி இருக்கு, கழுத்துல மணி போட்டிருக்காங்களா? மணி என்ன கலர்ல இருக்கு? இங்க பாருங்க, கழுத்துல மணி போட்டிருக்காங்களா? இந்த இது என்ன கலர்ல இருக்கு? கிரீன் கலர். என்ன கலர்? கிரீன் கலர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கிரீன் கலர். கிரீன் கலர் வந்து எல்லா பிக்சர்லயும் இருக்கு, ஆனா மூன்றாவதா உள்ள பிக்சர்ல கிரீன் கலர் இல்ல. சோ அப்போ இந்த இரண்டாவதா உள்ள பிக்சர்ல கிரீன் கலர் இருக்கு. சோ அப்ப இதுல எது வேறுபட்டது? இரண்டாவது பிக்சர். சோ ஃபர்ஸ்ட் பிக்சர்ல மூன்றாவதா உள்ளது தான் பதில், செகண்ட் பிக்சர்ல இரண்டாவதா உள்ளது தான் பதில். அடுத்த பிக்சர் பாருங்க, தவளை இருக்கா? தவளையில இது எது டிஃப்ரெண்டான தவளை? தவளை கிரீன் கலர் இருக்கு, இதுவும் கிரீன் கலர், இதுவும் கிரீன் கலர், இதுவும் கிரீன் கலர், இதுவும் கிரீன் கலர். ஸோ அந்த தவளைக்கு வந்து கண் பகுதி என்ன கலர்ல இருக்கு? கண் வந்து கருப்பு கலர்ல தான் இருக்கு, அந்த இமை. ஸோ வாய் வந்து ரெட் கலர்ல இருக்கு. அப்ப இதே மாதிரி இருக்க தவளை இதுல எல்லாத்துலயும் இருக்கான்னு செக் பண்ணும், இருக்குதா இல்லையான்னு பாருங்க. இந்த தவளைக்கு ரெட் கலர்ல கண் இருக்குது, அப்ப இது தவறான பதில். ஸோ இந்த தவளைக்கு ரெட் கலர்ல கண் இருக்கு, வாய் ரெட் கலர்ல இருக்கு, கால் பகுதி இருக்கு, அப்போ இது ஓகே. ஸோ இந்த தவளை பாருங்க, இந்த தவளைக்கு வந்து வாய் வந்து ரெட் கலர்ல இருக்கு, ஆனா கைப்பகுதி எப்படி இருக்குது? கீழே குனிஞ்சி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த தவளை பாருங்க, இப்போ கண் பகுதி இருக்கு, வாய்ப்பகுதி இருக்கு, கைப்பகுதி மட்டும் இப்படி ஒரு கோணியா வச்சிருக்காங்களா? ஸோ இந்த இந்த இதில் பாருங்க, பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டு இதில் எது தவறான பதில், இதில் எது தவறான பதில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிக்சர் தவறான பதில், செகண்ட் பிக்சர் பாருங்க, செகண்ட் பிக்சர் பார்த்துட்டீங்களா? செகண்ட் பிக்சர், தேர்ட் பிக்சர், ஃபோர்த் பிக்சரில் பாருங்க எது டிஃப்ரெண்டாக இருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் தவறான பதில், ஏன் அப்படின்னா கண் ரெட் கலரில் இருக்கு. தேர்ட் பிக்சர் பாருங்க, தேர்ட் பிக்சரில் கை இது எப்படி வச்சிருக்கு, இது எப்படி வச்சிருக்கு? ஸோ தேர்ட் பிக்சரும் தவறான பதில். ஸோ செகண்ட் பிக்சரையும் லாஸ்ட் ஃபோர்த் பிக்சரையும் பாருங்க, இதில் ரெண்டுல எது டிஃப்ரெண்டாக இருக்கு? ஸோ இந்த பிக்சர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு, ஏன் அப்படின்னு கேட்டால்,
கை ரெண்டு பகுதியுமே இது கீழே ஊனி இருக்கு இல்லையா, இதுவுமே தவறான பதில். ஸோ இதோட மேட்ச் எதுதான், லாஸ்ட் பிக்சர் தான் இதோட மேட்ச். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, பொருத்தமானதை குழுவுடன் சேர்ப்போம், பொருத்தமானதை குழுவுடன் சேர்ப்போம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இன்னொரு தடவை சொல்லித்தர பாருங்க, ஒன்று போல் உள்ளதை இணைப்போம்னு இருக்கிறத ஃபர்ஸ்ட் பிக்சருக்கு லாஸ்ட் பிக்சர் தான் ஆன்சர். செகண்ட் பிக்சர்ல, செகண்ட் பிக்சர் பாருங்க, செகண்ட் பிக்சர்ல செகண்டா உள்ளது தான் ஆன்சர்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்து தேர்ட் பிக்சருக்கு செகண்டா உள்ளது ஆன்சர்னு சொல்லியிருக்கோம், ஆமா தானே? நெக்ஸ்ட் பாரு, அடுத்து பொருத்தமானதை குழுவுடன் சேர்ப்போம்னு இருக்கா. இங்க பறவைகள் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பறவைகள் கொடுத்துருக்காங்க, பறவைகள் கொடுத்துருக்காங்களா, இந்த பறவைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க நாலு, ஒரு பந்து, ஒரு பொம்மை, ஆந்தை, முயல், இது நாலும் இருக்கு. எத்தனை இருக்கு, என்னென்ன இருக்கு, பந்து இருக்கு, பொம்மை இருக்கு, முயல், ஆந்தை இருக்கு, முயல் இருக்கு. ஸோ முயல் அப்படிங்கிறது நடக்கும், கீழே தரையில நடக்கும். ஆந்தை அப்படிங்கிறது மரத்தில் இருக்கும், அது வந்து ஒரு பறவை. பொம்மை வந்து நடக்குமா, நடக்காது. பந்து நடக்குமா, நடக்காது. ஸோ இது எது வந்து பொருத்தமானது அப்படின்னு பார்த்தா, இந்த பறவைக்கும் இந்த பறவைக்கும் தான் பொருத்தமானது. ஏன்னா வந்து முயல் அப்படிங்கிறது ஒரு விலங்கு பகுதியில் சேர்ந்துருது. ஸோ பறவைக்கும் முயலுக்கும் தான் மேட்ச். மேட்ச் பண்ணிக்கோங்க, அது ரெண்டையும் பென்சிலால் இப்படி இணைச்சிக்கோங்க. இணைச்சிட்டிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு குதிரை பொம்மை இருக்கு, கீழே குதிரை வண்டியோட ஒரு பொம்மை இருக்கு. நெக்ஸ்ட் பிக்சர்ல இங்க வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் லட்டு இருக்கு, ரெண்டாவது சாக்லேட் இருக்கு, மூணாவது ட்ரெயின் வண்டி இருக்கு, ட்ரெயின் வண்டி பொம்மை இருக்கு, நாலாவது வாழைப்பழம் இருக்கு. இதுல எது மேட்ச் ஆனது நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். ஸ்வீட் நடக்குமா, விளையாட முடியுமா, ஸ்வீட்டால முடியாது. ஏன்னா ஸ்வீட் என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிடுவோம். சாக்லேட் என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். வாழைப்பழத்தை என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். ஸோ எதை தான் நம்ம விளையாட முடியும், இந்த ரயில் வண்டியோட தான் நம்ம விளையாட முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, பென்சில், எரேசர், நோட் இருக்கா. ஸோ இந்த இது வந்து இந்த பென்சில், எரேசர், நோட் இது மூணு இருக்கா, இதுல வந்து இந்த நாலு பிக்சர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க, ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க, ஒரு பேக் கொடுத்துருக்காங்க, ஒரு ஷூ கொடுத்துருக்காங்க. இப்போ பென்சில், எரேசர் இதெல்லாம் இதோட எது இது மேட்ச் ஆகுது, சாஃப்ட்வேர் மேட்ச் ஆகுது, சாஃப்ட்வேர் மேட்ச் ஆகுது. ஏன் அப்படின்னா, ஏன்னா நம்ம சாஃப்ட்வேர் பென்சில் சேவி நோட்ல ரைட் பண்ண முடியும். ஸோ அதனால செகண்டா உள்ளது தான் மேட்ச். ஸோ இதை வந்து இப்படி பொருத்திக்கோங்க. சொன்ன டைம் சொல்லி தரேன் பாருங்க, பொருத்தமான குழுவுடன் சேர்ப்போம்னு பிக்சர்ல கொடுத்துருக்காங்களா. மேல பிக்சர் பாருங்க, மேல ஹெட்லைன் பாத்துக்குங்க.